திருவம்பாவை வேர்ஸ் 13 டீடெயில்ஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த பாண்ட் அண்ட் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டேக்கிங் பாத் இன் த பாண்ட் டு த யங் லேடீஸ் கேதர்ட் அரவுண்ட் த பாண்ட் டியூரிங் த வீ அவர்ஸ் ஆஃப் த டே வித் த டார்க் கிரீன் குவலை ஃப்ளவர்ஸ் டுகெதர் with fresh red bud lotus floating in the pond on the one side and buzzing sound of small creatures being heard on the other side, the pond appears as a place of our Lord Shiva and our goddess, namely Ardhanarishwarar. There are saints, sages and other people coming to this pond for refuge to wash away their dirt and to get rid of their sin. Thus, the entire pond is echoing the sound of Namah Shivaya. Here, Manikyavasagar is inviting the young girls to come to the pond with their bangles made of conch and anklets sounding divine, with their busts raising to make the water level go up in this pond by dipping themselves at the center of the pond, happily singing the glory of Lord Shiva. Thus, the perfect manner of holy dip is being explained to young girls in the rag Saveri. Manikyavasagar is also emphasizing the significance of that five-letter word Namah Shivaya. It is being said like how people can wash away their physical body impurities by having a holy dip in the pond. One's inner impurities can be got rid of by continuously chanting this magical five-letter word. திருவம்பாவை பதிகம் 13 மாணிக்கவாசக பெருமான் விடியற் காலை நேரத்தில் தடாகத்தின் அருகே கூடியிருந்த தோழியர்களை பார்த்து தடாகத்தை பற்றியும் தடாகத்தில் நீராடுவதன் சிறப்பை பற்றியும் சித்தரித்திருக்கின்றார். கருமை நிற குவளை மலர்களை அருகே சிவந்த நிற தாமரை மலர்களை கொண்டதனால் அத்தடாகமே கரிய நிறமுடைய அம்பிகையும் சிவந்த நிறத்தை கொண்ட ஈசனும் ஒன்றிணைந்து அர்த்தநாரீஸ்வரராக தெரிவதாக குறிப்பிடுகின்றார். மேலும் நீர்க்காக்கைகள் அங்கு மிதக்கின்றன. உடலும் மனமும் கொண்ட அசுத்தங்களை களைந்து கொள்ள மக்கள் இத்தடாகத்திற்கு வருகின்றார்கள். அதனால் தடாகம் முழுவதும் ஐந்தெழுத்து மந்திரம் ஒலிக்கின்றதாம். அம்பிகையும் ஈசனும் கலந்திருப்பது போல் காட்சியளிக்கும் இந்த தெய்வீக தடாகத்தில் சங்கு வளையல்கள் சலசலக்க, கால் சிலம்புகள் கலகல என ஒலி எழுப்ப, மகிழ்ச்சியில் மார்பகங்கள் விம்ம, தடாகத்தின் நடுவே சென்று மகிழ்வுடன் நீராடுங்கள் என்று சாவேரி ராகத்தில் அமைந்த இப்பதிகம் மூலம் தோழியரை அழைப்பதே இதன் சாராம்சம். மக்களின் புற அழுக்கை எப்படி தடாகம் களைகின்றதோ அதேபோல் நமசிவாய என்ற ஐந்தெழுத்தின் மூலம் மக்கள் தங்கள் அகத்தில் உள்ள அழுக்கினை களைந்துவிடலாம் என்று கூறப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பைகுவளே
கார்மலரால் செல்கமல போதார் அங்கோ பொருகினத பின்னோ அறவத்தார் பெங்குவளே கார்மலரால் செல்கமல போதார் அங்கோ குருகினத பின்னோ அறவதால் தங்கள் மலங்கழுவார் வாழ்ந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியோ எங்கோ பாண்டே சேர்ந்த எங்கள் பேராட்டியோ எங்கானோ பாண்டியை சேர்ந்த பொங்கோ மடுவில் புக பாய்ந்து பாய்ந்து நல் சொல்கோ சிலம்ப சிலம்போ கல போங்கோ மடுவில் போக பாய்ந்து பாய்ந்து நோ சோகோ சிலம்ப சிலம்போகலார்ப கொங்கைகள் பொங்க குடையோ போனால் பொல்க கைகள் பொங்க குடையோ போனால் பொல்க பங்கைய போனல் பாய்ந்தோ யோ பாவாய் பங்க போனோ எம் பாவ எம் பாவ